அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. நீங்க ஏன் குழந்தை பெத்துக்கல? ரேகா, என்ன பண்ணிட்டு வந்திருக்க நீ? என்ன ஊர் உலகத்துல பண்ணாததை நான் பண்ணிட்டேன்? ஆஃப்டர் ஆல் ஒரு அபார்ஷன் பண்ணதுக்கு ஏன் இப்படி குதிக்கிறீங்க? யார் கேட்ட அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்க? நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? நான் உன்னோட புருஷன். புருஷனா? நான் என்ன உங்களுக்கு அடிமையா? பெண்மை முழுமை அடையறதே ஒரு தாய்மையில தாண்டி. இதுல என்ன உனக்கு அடிமைத்தனம் இருக்கு? இப்ப கேட்டீங்கல்ல, யார கேட்ட அபார்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு, இது அடிமைத்தனம் இல்லையா? பத்து மாசம் சுமக்க வேண்டியதும் பெத்துக்க வேண்டியதும் நான். குழந்தை வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். உங்க ஆசைக்கு குழந்தைய பெத்து போட்டுட்டு ஏன் அழகா தொலைச்சிட்டு நிக்க முடியாது? அப்படி உங்க ரத்தத்துல பிறக்கிற குழந்தைதான் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க எக்ஸ் ஒய்ஃப் ஒருத்தி இருக்கால, அவ பெத்து போட்டதும் அதை தத்தெடுத்து வளர்த்துக்கோங்க. என்ன ஆள விடுங்க, சொல்லுங்க. என்ன யோசனை? என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தி. குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கிற வரம் சார். கடவுள் எனக்கு அந்த வரத்தை கொடுக்கல, இப்ப அவரும் என் கூட இல்ல. மிஸ்ஸஸ் ரேகா, இப்படி நீலி கண்ணீர் வடிச்சுதான் இளங்கோவனை மயக்கி அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணீங்களா? அப்செக்ஷன் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் குழந்தை இல்லையேன்னு மனசு தாங்க முடியாம அழுவுறத நடிப்புன்னு சொல்லி அர்ஜுன் அவமானப்படுத்துறாரு. அது அவமானனா? குடும்பத்தையே நாசம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னே, அது உண்மையா? யுவர் ஆனர், கடவுள் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கலன்னு இவங்க சொன்ன எல்லாமே அப்பட்டமான போய். யுவர் ஆனர், இறந்து போன இளங்கோவன் வீட்டுக்கு ரீ எக்ஸாமின் பண்ண போனப்ப கிடைச்ச ப்ரூஃப் தான் இத. இவங்க கருத்தரிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தை வேண்டான்னு அபாஷன் பண்ணிருக்காங்க. கேட்டா வரோம், அது இதுன்னு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. என் கட்சிக்காரர் ஹேமா, மாசம் மாசம் நிறைய பணம் கேட்டு இளங்கோவனை கொடுமைப்படுத்துறதா சும்மா அளந்து விட்டார இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அத்தனையும் வடிகட்டின போய் கோர்ட் சொன்ன ஜீவனாம்சம் கூட மாசம் மாசம் அவங்களுக்கு போய் சேரல. எல்லாத்துக்கும் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மிஸ்ஸஸ் ரேகா. அதோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இது. யுவர் ஆனர், ஸ்டாப் பேமெண்ட் பண்ணினது இளங்கோவன் இல்ல, இதோ நிக்கிறாங்களே இந்த உத்தமி தான். அந்த விஷயமா தான் புருஷ பொண்டாட்டிக்குள்ள பெரிய சண்டையே நடந்திருக்கு. யுவர் ஆனர், என்ன சொல்ல போறீங்க? ரேகா மேல எதிர்கட்சி லாயர் கதை கதையா அளந்து விடுறாருன்னு சொல்ல போறீங்க? அதானே இந்த கதையை அளந்து விட்டது நான் இல்ல, அவங்க வீட்டு டிரைவர் பாலு. யுவர் ஆனர், நான் பாலுவை விசாரிக்க பெர்மிஷன் கேக்குறேன். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். பாலு பாலு பாலு. மிஸ்டர் பாலு சார், இங்க வாங்க. வணக்கம் சார். நீங்க அங்க என்ன பாத்தீங்களோ அத அப்படியே சொல்லுங்க. ஐயா, நான் காரை கிளீன் பண்ணிட்டு பக்கெட்டை உள்ள வைக்கலாம்னு போனேன். நான் வந்ததை கவனிக்காம இவங்க ரெண்டு பேரும் சத்தமா கத்தி பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரேகா,
என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஹேமாவுக்கு ஜீவனாம்சமா கொடுத்த செக்கெல்லாம் ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்திருக்க? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? ஹேமாவ வீட்டை விட்டு அனுப்ப சொன்ன நான் அனுப்பிட்டேன். டைவர்ஸ் வாங்க சொன்ன அதையும் வாங்கிட்டேன். இப்போ அவளுக்கு போக வேண்டிய ஜீவனாம்சத்தையும் بلاக் பண்ணிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு பணம் போக கூடாதுன்னு அர்த்தம். உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? அவ கையில ஒரு பொண்ணோட எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சு பாத்தியா? கஷ்டப்படட்டுமே. அதென்ன நீங்க பெத்த பொண்ணா? தத்தெடுத்தது தானே? ரேகா இப்ப அவ கன்சீவா வேற இருக்கா. இப்ப அவளால வேலைக்கு கூட போக முடியாது. ஓ அவ வயித்துல இருக்குது உங்க ரத்தம். அதான் பாசம் பொங்கிக்கிட்டு வருது. ரேகா நீ சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்க. இது கோர்ட் ஆர்டர். இத நாம சரியா ஃபாலோ பண்ணலனா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அது உங்க பிரச்சனை. அத பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இங்க பாருங்க உங்களையும் சரி சொத்தையும் சரி யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து விவகாரம்னு நான் வாசலோட திரும்பி வந்துட்டேங்க ஐயா. மிஸ்டர் பாலு நான் வரேங்க ஐயா. யுவர் ஆனர் இந்த கொலை வழக்குல கண்ணுக்கு தெரியாத இன்னொருத்தர் இருக்காரு. அவரை விசாரிக்க நான் அனுமதி கோருகின்றேன். இங்க விசாரிக்க போறது யாரே? யுவர் ஆனர் திருமதி ரேகா உடைய அண்ணன் சேகரை விசாரிக்க விரும்புகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். சேகர் 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 நீங்க கொஞ்சம் கீழே வாங்க. சேகர் கழுத்துல என்ன கீறல்? அது வீட்டு மாடியில டிஸ்க் சரி பண்ணும்போது கேபிள் வயர் கிழிச்சிருச்சு. ஓ அப்படியா? அப்போ இந்த கீறல் எப்படி ஆச்சு? இது சொல்லுங்க என்ன என்ன நடந்தது? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்ன வெளிய போன்னு தள்ளி விட்டப்ப என் நெகம் பட்டு கீறி இருக்கும் நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமா சார். யுவர் ஆனர் கொலை நடந்த வீட்டுல ஹேமா ரேகா இளங்கோவன் இவங்க கைரேகை மட்டும் இல்லாம நாலாவதா ஒரு கைரேகையும் கிடைச்சிருக்கு. யுவர் ஆனர் அது மட்டும் இல்ல. யுவர் ஆனர் ஃப்ரூட் ஜூஸ்ல பாய்சனை கலந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை குடிக்க வச்சிருக்காங்க. நிச்சயமா ஒரு பொண்ணால அதை பண்ணிருக்கவே முடியாத. யுவர் ஆனர் கொலைய கண்ணால பார்த்த சாட்சிகளே இல்ல. மிஸ்டர் அர்ஜுன் பிரதாப் அதைத்தான் கண்ணால பார்த்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. நான் கண்ணால பாக்கல யுவர் ஆனர், ஆனா அப்படிதான் நடந்திருக்கணும்னு இளங்கோவனுடைய கைரேகை சொல்லுது. யுவர் ஆனர் இவர் எதை எதையோ சொல்லி கோர்ட்ட குழப்ப பாக்குறாரு. தான் கட்சிக்காரரை காப்பாத்த இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாரு. ஜெயஸ் ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. சொன்னதுக்கு அப்புறம் மொத்தமா புலம்பி தீத்துக்கலாம். ஓகே கவர்ல இருக்கிறது இறந்து போன இளங்கோவனுடைய கை நகத்திலிருந்து எடுக்கப்பட்ட டிஷ்யூ. அதாவது கொலை பண்ண வந்தவனுக்கும் இளங்கோவனுக்கும் நடந்த சண்டையில அவருடைய விரல் கீறி கொலகாரன் தோளோட மேல் பகுதி அதுல இருந்திருக்கு. ஏன் அந்த தோல் கொலகாரியோடதா கூட இருக்கலாம்ல? என்ன சார் நீங்க? பாலடையில ஒரு குழந்தைக்கு மருந்து குடுக்கவே ஒரு பொண்ணுக்கு நாலு பேருடைய உதவி வேணும். ஆறு அடி ஆம்பளைக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொண்ணால பாய்சன் கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? யுவர் ஆனர் கொலை நடந்த இடத்துல கிடைச்ச அந்த நாலாவது கைரேகை இளங்கோவன் நகத்துல கிடைச்ச தோல்
ரெண்டுக்கும் சொந்தக்காரர், ரேகா உடைய அண்ணன். யுவர் ஆனர் மிஸ்டர் அர்ஜுன் பிரதாப், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் கட்சிக்காரர என்ன வேணாலும் சொல்லலாம்னு முடிவுக்கு வந்துட்டாரு போல இருக்கு. எந்த ஆதாரமும் இல்லாம ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், உங்களோட உணர்ச்சிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேடிக்கை பாருங்க. யுவர் ஆனர், நான் இந்த ஆதாரங்களை கலெக்ட் பண்ண ரேகா வீட்டுக்கு போனேன். இந்தாங்க மேம், ரேகா அண்ணனோட கைரேக உள்ள அந்த விசிட்டிங் கார்டு, என் நகத்தால கீறி எடுத்த ஷேகரோட தோல், கொலை நடந்த இடத்துல கிடைச்ச கைரேகையும் இளங்கோவன் நகத்திலிருந்து எடுத்த தோலும் ஒத்து போச்சுன்னா இளங்கோவனை கொன்னது ஷேகர் தான். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி அந்த கொலையை நடத்தி முடிச்சிருக்கீங்க. Am I right? உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிடுறேன் ஐயா. சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இளங்கோவன்ட்ட என் தங்கச்சி ரேகாவை பழக சொன்ன. அவளும் பழகி அவரை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா. ரேகா சொல்றதுக்கெல்லாம் இளங்கோவன் தலையாட்டினாரு. ஹேமாவையும் வீட்டை விட்டு விரட்டினாரு, டிவோர்ஸும் பண்ணாரு. அப்புறம் சொல்லுங்க. ஆனா எல்லாம் கொஞ்ச நாள் தான். என் மேல இருந்த மயக்கம் தீர்ந்ததும் ஹேமா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துல அவ கூட சேர்ந்து வாழலான்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சொத்தெல்லாம் எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்பதான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஹேமாக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு. எனக்கு உடம்பு சரியில்லை ஹேமா, அதான் இருமிட்டு இருக்கனே. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்க ஹேமா. நீ வந்தா எனக்கு உண்மையிலேயே ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ் வா ஹேமா. என்ன புதுமைக்கிறீங்களா? ஏய், உனக்கு தான் புருஷன் இருக்கானா செத்தானாங்கிற கவலையே இல்ல. அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? அப்படின்னா உருவாக்குனதே நீ தான். அன்பு எங்க கிடைக்குதோ அங்க மனசு சாயறது இயற்கை தான். சாயும் சாயும். அவளை கழட்டி விட்டுட்டு என்ன சேர்த்துக்கிட்ட மாதிரி ஈஸியா என்ன கழட்டி விட்டுட்டு அவளை சேர்த்துக்கலான்னு மனப்பால் குடிக்காதீங்க. அவளை மாதிரி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். மொத்தமா சாச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். தராதனம் தெரியாத உன் கூட வாழ்றத விட அவ கூட வாழ்ந்து சாகிறது எவ்வளவு மேலடி. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமாண்டி, முடிவே பண்ணிட்டேன். என்ன மீறி அவ கூட எப்படி நீங்க வாழ்றீங்க நானும் பாக்குறேன். எல்லாம் ஒரு பொம்பளை. அப்ப
அப்பதான் நாங்க கொலைய பண்ணிட்டு ஹேமா மேல பழிய போடலாம்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி அவளும் வீட்டுக்கு வந்தா. பழையபடி சந்தோஷமா வாழ்வோம். இல்ல ஹேமா, இனி மிச்ச வாழ்க்கைய உன் கூட தான் வாழ்ந்து முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உயிர் இருந்தா தான்டா சேர்ந்து வாழ போறீங்க. இன்னும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான்டா உன் வாழ்க்கையே. Thank you.
இவன் எதுக்கு இங்க வரான்? ஏய் ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஆமா, இது என்னடா கையில வச்சிருக்க? மாப்ள, ஃப்ரூட் ஜூஸ் மாப்ள. உங்க மொத பொண்டாட்டி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனால செரிமானத்துக்கு ஏன் உடன்பிறப்பு ஜூஸ் கொடுத்துட்டு வர சொன்னா மாப்ள? டேய், இங்க என்ன நடக்குதுன்னு உன் தங்கச்சி பாத்துட்டு வர சொன்னாளா? அப்படிதான் வச்சுக்க மாப்ள. என் தங்கச்சி ரேகா சொன்னப்ப கூட நான் நம்பல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, மொத பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்துறதுக்கே தயாராயிட்டீங்க போல இருக்க. டேய், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே போய் சொல்லு, இந்த மாப்பிள அந்த ஹேமா கூட தான் போய் வாழ போறான்னு. கிளம்புடா, போய் சொல்றா. கிளம்புறேன் 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 மாப்பிள. இந்த ஜூஸ நீங்க குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷமா நான் பாத்துட்டு கிளம்பிடுறேன். டேய், நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க, ஒழுங்கா போயிடுறா இல்லனா நடக்கறதே வேற. இத பார், கரெக்ட் மாப்பிள, கரெக்டா கண்டுபிடிச்சியே. ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பே வா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க. போட்டியில கலந்துகிட்டு தொடர்கள் பத்தின உங்கள் விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. சிறந்த விமர்சனத்துக்கு பரிசுண்டு. கீப் வாட்சிங் ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும், அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க. December 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது. விதிமுறைகள் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.